உங்களை எதுக்கு உட்கார வச்சீங்க? உங்களை எதுக்கு உட்கார வச்சீங்க? சும்மா வந்து காசு கொடுக்குறவங்களுக்குலாம் நிறைய விட்டுருங்க. காசு கொடுக்காதவங்களுக்கு உங்களை சொல்லலைங்க. நீ ஏன் இங்கே நிற்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? இவன் அவ்வளோ ஃபேமஸ் ஆன அவ்வளோ இங்கே இருக்கு நிற்கிற நீ சொல்ல போகிறேன். ஏதாவது சொல்கிறேன்னா எனக்கு ஃபோனில் சொல்லுங்க. உங்கள் நம்பர் கொடுங்க, நான் ஃபோனில் கேட்டுக்கிறேன். ஓகே, கேமரா ஒரு வழியாக செட் பண்ணி வச்சுருக்கு, அங்கேயே இருக்கட்டும். எப்படி சுச்சுவேஷன்லையும் நீங்கள் வந்து கடைசியில் சிரிச்சிடக்கூடாது. கடைசியில் எவ்வளோ முடியுமோ டெம்ட் ஏற்றுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மைனா மேடத்தை வந்து ஃபன் பண்ண போகிறோம். ஃபன்னுடைய ஃபைனல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செல்லா பிரதர் தான் ஃபன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. வந்த உடனே இங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிரும், ஃபன்னாக பண்ணுவோம். அது போக வந்து மைக் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துங்க, இது கீழேயே மைக்கெலாம் வச்சிடறேன். ஃபன்னாக கொண்டு போக போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு என்ன வந்தாலும் பிரச்சனை சமாளிச்சுக்கேன், ஓகேங்களா? ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டெரர் பீஸ் தான் சொல்லியிருக்காங்க மைனா மேடத்தை, எனக்கு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் மாஸ்க்கை போட்டு உள்ளே வரேன். என்ன அவங்க செட்டிங் இது பண்ணுறாங்களோ அதெல்லாம் சமாளிச்சுக்கணும், ஓகேங்களா? ஓகே, பார்த்துங்க. இன்னொரு கேமரா அங்கே செட் பண்ணி வச்சுருங்க, சரிங்களா? செட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு வீடியோ புரியுது. ஓகே, சூப்பர், தரமாக பண்ணுவோம், ஓகேங்களா? சூப்பர். ஹலோ மைனாவே, மைனாவே, எப்படி இருக்கீங்க? யார் வர்றா என்ன கிளைண்ட்னு சொல்ல மாட்டீங்களா மேடம்? இது யார்? இந்த ரிப்போர்ட் யார்? இது யார் ரிப்போர்ட்? யார் விட்டு இந்த ரிப்போர்ட் யார் விட்டு? பேர் என்ன? மணிகண்டன். அவர் எங்கே எப்போ வர்றாரு? அதுக்கு முன்னாடி இவங்களை எதுக்கு உட்கார வச்சிங்க? இவங்களை எதுக்கு உட்கார வச்சிங்க சொல்லுங்க. இப்போ இவங்க யார்? இவங்க யாருன்னு கேட்டிங்களா? உங்க பேர் என்ன? இவங்க பேர் என்ன? மைனா மேம் சார். மைனா மேடம் சார். மைனா தான் போட்டிருக்கு மேடம் போடலா? மைனா தான் போட்டிருக்கு மேடம் போடலா? கரெக்டாக சொல்லுங்கள் மேடம், யாராக இருந்தாலும் இது யார் செலிப்ரிட்டி வந்து எனக்கு தேவைப்படாது. எனக்கு வந்து நீங்கள் வந்து பொறுப்பை கரெக்டாக நடந்துக்கிட்டு போகணும். சொல்லுங்கள், நீங்கள் பாட்டுக்கு நான் பல பிரச்சனைகள் இருக்குது எனக்கு. சி, எனக்கு பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்னால் அதை விட்டு வெளியே வர முடியல. ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு சொல்லிட்டு பண்ணுங்க, சரிங்களா? யாராக இருந்துட்டு நான் இருந்துட்டு போட்டுமே. ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள். பாரு, மணிகண்டன்கிற வந்து உட்காந்துட்ருக்காரு. சரி, வேணா அவருக்கு வேணா பண்ணிட்டு வேணா இல்லை இல்லை, ஓகே ஓகே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் சொல்லிட்டு செய்வீங்க. அப்புறம் எதுவும் நிர்வாகத்தில் என்ன போட்டிருக்காங்க மேனேஜ்மெண்ட்டு? இதுவரை எத்தனை தடவை ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க எதாவது கேட்டிருக்கேனா? நான் பார்த்தது கூட அவங்க வந்தது கூட கண்டுக்கிற மாட்டேன். நான் மேலே வேலையை பார்த்துட்ருப்பேன். கரெக்டாக பண்ணுங்கள், அதான் சொல்லுவேன். இல்லைனா அப்புறம் வேலையை விட்டு வச்சுக்க வேண்டியது இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நான் நிர்வாகத்தை சொல்லிடுவேன். நீங்கள் படுங்க, நீ படுங்க, நீ வேலையை பாருங்க, சும்மா விட்டுட்டு. யாரை வந்தாலும் என்ன? ஆனால் ஏன் அப்போ கஸ்டமர் உட்கார வச்சுட்டு நீங்கள் பேசுறீங்க ப்ரோ? கஸ்டமர் எங்கே வந்திருக்காங்க? எதையோ பரட்டை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துல வந்து எனக்கு கரெக்டாக இது ரூல்ஸ் படி நடக்கணும். இது ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சான், இதையும் நான் தான் வேலை வைக்கணும். அந்த நோட்டு எங்க மேடம்? மேடம் அந்த நோட்டு எடு, அப்புறம் பண்ணலாம் மேடம். நோட்டு எங்க? நர்ஸ் ஸ்டேஷனில். இங்கே ஒரு நோட்டு வச்சேன் மேடம், இந்த இருக்குல்ல ரெண்டு நோட்டு இருக்கு. தேவையில்லாமல் யார் வந்தான்னா செலிப்ரிட்டி வந்தால் நமக்கு என்ன? மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய். யார் வந்தால் நமக்கு என்ன? காசு கிடைக்க போதுன்னு நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம், காசு தானே பண்ணி கொடுக்குறோம். யாராக இருந்தால் என்ன கரெக்டாக பண்ணும்? ஒரு நிமிஷம், நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் முன்னாடியே நீங்கள் சும்மா இப்படி பேசி மேடம் எனக்கு படுத்தானே இருந்தீங்க. நீங்கள் படுத்துட்டு இருக்கிறது பிரச்சனை கிடையாது, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நீங்கள் பேசுகிறது. இல்லை அவங்க மேலே தப்பு மேடம், அவங்க வந்து காலையிலேருந்து என்கொயரிஸ் அப்பெல்லாம் தப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க. காமன் சென்ஸ் ஒன்று இருக்குது தெரியும்ல உங்களுக்கு? யார்? காமன் சென்ஸ் ஒன்று இருக்குது தெரியும்ல? தெரியாது, காமன் பாத்ரூம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். பேசுறீங்க நீங்கள், வேறு யாராவது வேறு யார்ட்டே கேளுங்களேன் ப்ரோ, அவங்க தான் எனக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சரி ஓகே, வேறு யார் இருக்கு? உங்களுக்கு உங்கள் பொறுப்பு யார் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்க? வேறு யார் இவங்க இன்சார்ஜ்? மோகனாவா? மோகனா பாட, நீ ஆடவா? ஒரே ஆட்டமாக தான் இருக்கு. உழவிட்டு போறாரு. ரெண்டு குளுக்கோஸ், ரெண்டு குளுக்கோஸ் இருந்துச்சு, ஒரு குளுக்கோஸ் யார் உடச்சு வாயில ஊத்திட்டீங்களா? ஒரு குளுக்கோஸ் தான் இருக்குது. என்னைய போட்டு எல்லாத்தையும் திட்ட, நீ ஏன் இங்கே நிற்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரியாது. என்ன உனக்கு இங்கே வேலை கொடுத்துருக்கு? நீ இப்போ ஒரு ஒரு செலிபிரிட்டி யாராவது வந்துடக்கூடாது, இங்கேயே வந்து நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்ப. இவன் அவ்வளோ ஃபேமஸ் ஆனவன் இங்கே இருக்கு நிற்கிற நீ. பாதி வேலையை நீ வந்து செஞ்சோரே, நீ வேலையே பார்க்க ஓப்பிடு சித்திரா? முதல்ல உன் வேலையை கொடுத்துக்கணும், சரி விட்டு வரேன். சரி மேடம், ரெண்டு குளுக்கோஸ் இருந்துச்சு, ஒரு கூட குளுக்கோஸ் யார் கொடுத்தீங்க? யாரும் கொடுத்து விட்றீங்களா? சத்த ஏற்ற பார்க்குறீங்களா? தனியாக எனக்கு ஒன்றும் புரியலங்க. தனியாக சேல்ஸ் பண்ணுறீங்களா? கிளம்பி போயிட்டு ஒர்க்கு பார்க்க விடுவேன் சார். ஒர்க்கு ஓகே மேடம், எனக்கு ரெண்டு குளுக்கோஸ், ஒரு குளுக்கோஸ் இருக்கு, இன்னொரு குளுக்கோஸ் எங்க? ஒன்று இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு நீங்க பாருங்க, நீ பாருங்க. இவ்வளோ பெரிய கிளினிக்ல உங்களுக்கு இந்த ரூம்ல மட்டும்தான் எல்லாமே தெரிவிங்களா ப்ரோ? பாதி குளுக்கோஸ் இந்த இப்ப கணக்கில் காட்டிடுறேன். இனிமே
எப்பவுமே அவர் வந்தாருன்னா நான் பண்ணல. அவர் ஒரு மாதிரி அப்செட் பண்ணி பண்ணிட்டு போறாரு. இல்லைன்னா செல்லாவுக்காவது கால் பண்ணுங்க ப்ளீஸ். என்னங்க இப்படி மண்டை சூடுக்காரராக இருக்கிறாரு? எப்படி இந்த மாதிரி ஆளை வச்சுனா நீங்கள் வேலை வாங்குறீங்க முத? இந்தா நீங்கள் வச்சுக்கோங்க, இதை முடிச்சுட்டு நடத்துக்கு. நடத்துக்கு என்ன செய்றீங்கன்னா, இதை வச்சு இது பண்ணுறீங்க, வேக்கம் கிளீனர் மாதிரி முகத்தை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிவிட்றீங்க. இந்த மண்டையை இதுக்குள்ளே விட்டுருங்க, இந்த மண்டையை இதுக்குள்ளே வச்சுருங்க. ஏன்னா நான் சொல்லி கொடுக்குற மாதிரி செஞ்சால் தான் அவங்க கொஞ்சம் அழகாக ஆவாங்க. மண்டையை இதுக்குள்ளே வச்சுருங்க. எப்படி? இன்றுதான் விண்ணிலே பாய்கிறேன். இதுக்குள்ள மண்டையை விட்டு சுவிட்சை போட்டு விடுங்க. தப்பா போட்டு விட்டுறாதீங்க. ஐயோ சாமி, இவன் வேற. இனிமே யார் செலிபிரிட்டி வந்தாலும் என்னை கேட்காம உள்ள விட்டீங்க. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உங்களுக்கு. ப்ரோ இங்க ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு நிமிஷம் செல்லாக்கு மட்டும் கால் பண்ணி வர சொல்லுங்களா. அவனா எதுக்கு இவர்? நீங்க யாரு ப்ரோ? நீங்க என்ன இங்க என்னமா ஒர்க் பண்றீங்க ப்ரோ? உங்களுக்கு உங்களை பத்தி பேசவே இல்லையா? உங்களை பத்தி என்ன பத்தி பேசல, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்றேன் ப்ரோ. அப்ப அவங்க நிர்வாக வேலை சரியில்லை, அவங்களை திட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தனியா கூப்பிட்டு திட்டணும். ஏன் முன்னாடி நீங்க திட்ட கூடாது உங்க ஸ்டாஃப். சரி பத்திரம் வச்சிருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். வச்சு பத்திரம். இது நான் வச்சிட்டு என்ன பண்ண போறேன்? பத்திரம் வச்சிருங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல, நீங்க பாத்துக்கற சொன்னீங்கல, டாக்டர் கிட்ட நான் சொல்றேன், நீங்க உங்கட கொடுத்து சொல்லிறேன். நான் பாத்து இங்க பாருங்க, இங்க வாங்க ஒரு நிமிஷம். இந்த கையில போடுங்க. இது நான் பாத்துக்கறேன்னு சொல்ல, ஏன் முன்னாடி பண்ணாதீங்கன்னு சொல்றேன், அவங்களை திட்டாதீங்கன்னு சொல்றேன். யார இவங்களங்க? உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. சும்மா வந்து காசு குடுக்கறவங்களுக்குலாம் நிறைய விட்டுருங்க. காசு குடுக்காதவங்களுக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்து காசு கொடுத்து தான் உங்களை சொல்லலங்க சார். உங்களை சொல்லல சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். நான் எல்லாரையுமே மரியாதை சார்ன்னு சொல்லுவோம். நான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எத்தனை தடவை பாத்திருக்கீங்க? என்னை பாத்திருக்கீங்களா? என்னை பார்த்தது இல்லை. ஏன்னா நான் இங்க வர மாட்டேன். மே டிபார்ட்மெண்ட் பாத்துக்கோங்க. ஃபுல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்ப எனக்கு. சீக்கிரம் சர்வீஸ் பண்ணு, பட்டி டிங்கிரிலாம் பண்ணுங்க, டோட்டலா பிளீச்சிங் பவுடர் போட்டு ஃபேஸை இது பண்ணிருங்க. கிளியரா இருக்கணும், பக்காவா இருக்கணும். நாளைக்கு வந்து வந்தாங்க, நம்மகிட்ட வந்தாங்கன்னா நல்லா ஃபேஸ் படிச்சுட்டு இருக்கணும். சரிங்களா? எப்படி இருந்தால் தெரியுமா இன்னைக்கு எப்படி மாத்திருக்கேன் பார்த்தீங்களா? எல்லாம் நம்ம டாக்டர்ஸ் தான். என்ன உங்களை சொல்ல டாக்டர்? எங்கள் டாக்டர் வீட்டிலாம் பேசக்கூடாது. ஆ சரி, டாக்டர் பெருமையாக சொல்கிறேன், நல்லா செய்வாங்க, சிறப்பாக பார்த்துங்க உங்களை. சரிங்களா? வச்சுருங்களா? போங்க ப்ரோ, எதாவது சொல்ல போகிறேன். ஏதாவது சொல்கிறேன்னா எனக்கு ஃபோனில் சொல்லுங்கள். நம்பர் கொடுங்க, நான் ஃபோனில் கேட்டுக்கிறேன். ஐயோ ஐயோ, என்னங்க இப்படிலாம் பேசிட்டு போகிறாரு? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு எல்லாம் முடிச்சால் பேசிக்கிறேன். பேசவே கூடாது மேடம். கலர் டல்லாயிரும் மேடம், கலர் டல்லாயிரும். பேசாதீங்க, முடி உதிரேன், முடி உதிரேன், காது கேட்காது. பேசவே கூடாது நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது. சொல்லுங்க, சொல்லி புரியுவீங்க. அவர்டே கேளுங்க, நான் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்டே கொடுக்கறது. முன்னாடி ஒரு காலத்துல யாருக்கு முன்னாடி புரியுங்க, சொல்லிட்டு நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க? நான் இருக்கேன்ல செல்லாவோட, நான் செல்லாமல் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும். எல்லாரையும் கரெக்டாக வந்து மீன் மீன் கரெக்டாக அனுப்பி கொடுத்துருக்கீங்க, கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன படுங்க. நான் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணுங்க, படுங்க படுங்க. நீங்கள் இருக்கிற பிரச்சனை எப்படி என் தலையில் வந்து விட்டுறாங்க? இல்லை ஒரு நிமிஷம், யார் அவருன்னு சொல்லுங்களேன். எனக்கு தெரியல, எனக்கு யார் அவர்?
அவர் ஒர்க் பண்ணுறாருன்னா சும்மா சும்மா வந்து வந்து அதுக்கு அதுக்கு நீங்கள் அதுக்கு தான் நான் சொல்கிறேன், செல்லவுக்காவது கால் பண்ணி கூப்பிடுங்கன்ற. அவர் வர்றாரு, ஒரு விஷயம் பேசுகிறாரு, இது பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, மறுபடியும் அவர் இஷ்டத்துக்கு போகிறாரு, வரணுன்றாரு, வாயில் பிளாஸ்டிக் ஒட்டணுன்றாரு. எனக்கு புரியல, எனக்கு இதுக்கப்புறம் அவர் வந்தாருன்னா நான் எழுந்திரிச்சு கிளம்பிடுவேன். நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் அவர் வந்தாருன்னா நான் நிஜமாகவே கிளம்பிடுவேன். எவ்வளோதான் ப்ரெஷர் மிஷின் வந்து செக் பண்ணணும் முதல்ல, யாராக இருந்தாலும் வந்தால் முதல்ல ப்ரெஷர் செக் பண்ணுங்க. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே, அதனால இவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, அதனால இவங்க டென்ஷன் ஆகிறாங்க. இது கூட தெரியல, நீங்க பிரஷர் செக் பண்ணுங்க. நீ கையை கொடுங்க, நான் கையை டச் பண்ண மாட்டேன். கை கொடுங்க. ஐயோ, யாரா வந்துட்டேன் எனக்கு. யார் முதல்வர்? போய் பேசுறேன், போய் பேசாத செல்லா ப்ளீஸ். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது செல்லா. நான் அவர் வந்து வர்றாரு, நான் கண்டிப்பாக அவர் எங்கேயோ நான் பார்த்துருக்கேன், ஏதோ யூடியூப்ல ஏதோ ஒன்று நான் பண்ணி நான் பார்த்துருக்கேன், நல்லாவே பார்த்துருக்கேன். சும்மா வந்து எதுக்கு தேவையில்லாம வந்துட்டு இது பண்ணுறாருன்னு தெரியும். நல்லா இருக்கீங்களா மேடம்? நான் நல்லா மேடத்தை நல்லா பார்த்துட்டு இருக்கேன், கரெக்டாக வந்து கவனிச்சுட்டு இருக்கேன். இல்லை மேடம், ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராங்க் பண்ணுறவங்க, சரி ட்ரீட்மெண்ட் வந்ததுனால சரி ஒரு ப்ராங்க் பண்ண சொல்லி கேமரா அங்கே வந்து ரெண்டு கேமரா ஒழிச்சு வச்சு தான் வர சொல்லியிருந்தோம். ஃபன் வீடியோங்கிற கேண்டி தான் உன்னை கூப்பிட்டுருந்தாரு. ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வர்றீங்க, ஒரு ஃபன் வீடியோ பண்ணுங்கன்னு சொன்னாப்பில, அதனால தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கன்ஃபார்ம் வராது தெரியும். சரி கூப்பிட்டுருந்தோம், சரி கூப்பிட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஃபன் பண்ண சொல்லலாம்னு பார்த்தா வரது. நீ என்ன பைத்தியமா, எனக்கு புரியவே இல்லை. அவர் அவர் ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாரு. அவ்வளோ நான் பண்ணவே இல்லையே, நான் ஒன்றுமே ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருந்தனா அதுக்கேற்ற மாதிரியாவது ஏதாவது ஒன்று பேசிட்டுல. இல்லை சொல்லியிருந்தானே தெரிஞ்சிருக்கும். சரி சொல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் சார். இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன், எப்படி சார் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சார்? அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் சார். வா, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அடுத்து வாங்க, அடுத்து ஆப்ரேஷன் ஆரம்பிக்கணும். இல்லை எனக்கு நினைக்கிறேன், நீ பண்ணுங்க. கெட்டல் சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்து மறு வச்சு அடையாளம் தெரியாது. அது மாதிரி ஏதோ ஒரு அடையாளம் சும்மா வாங்க வாங்க வாங்க. நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன் உண்மையிலேயே. சிஸ்டர் நான் கற்றுக்கிட்டேன். வேணாம் வேணாம் வேணாம், நான் நீங்கள் போங்க, நான் கற்றுக்கிறேன். நான் இனிமேல் மைனா மைனா மேடத்துக்கு ஃபேஷியல் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புகழ் கிடைக்கிட்டேன். அத்தாடி, சரி ஓகே ஓகே, முடிச்சுக்கலாம் வீடியோ, முடிச்சுக்கலாம். அத்தாடி செல்ஃபோனுக்கு வந்ததுக்கு செல்ஃபோன் ஓகே 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 ஓகே. கொஞ்சம் நான் இந்த ஹேர் ஸ்டைலில் பார்த்துட்டு வரேன். ஓகே ஓகே, நான் வரல ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கு. ஓகே சரி, நல்லபடியாக முடிச்சுக்கலாம். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனா உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. இதுக்கப்புறமா அந்த பக்கம் போயிட்டு குமுறு குத்து குத்துவேன். என்னென்ன பண்றோம் பெருமையா சொல்லிட்டு போயிருங்களா. வறண்டு போன காடு எப்படி பசுமையா மாறி இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்கல்ல. அது தமிழ்நாட்டிலே வந்துட்டு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் எங்கே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஹேர் பிளான்ட்க்கு வந்து இங்கே தான், நம்ம சுகிரா தான். ஸோ எல்லாமே இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே, அந்த லிப்புக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேருக்காக இருக்கட்டும், ஸ்கின்னுக்காக இருக்கட்டும்,
டோட்டலா ஒரு ஹியூமனுக்கு என்னென்னலாம் வந்து சரி பண்ணணுமோ எல்லாமே சொன்னாரு. அதாவது லுக்கா ஹியூமனை மனிதனே லுக்கா மாத்துறது இந்த மாதிரி வந்து அட்வான்ஸாக ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஹேருக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் பெஸ்ட்டாக பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க இவங்களே பார்த்தீங்கன்னா ஹேர் இப்படி முன்னாடி எடுத்து போகிறாங்க. எதுக்கே எடுத்து போகிறேன் நான் பாருங்க எப்படி வச்சிருக்கேன் அழகான, அது மாதிரி நீங்களே இல்லை இல்லை உங்கள் இது இல்லை அழகான ஹேராக நீங்கள் வச்சுக்கிறேன்னா மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களை சொல்ல நாங்கள் இந்த மாதிரிலாம் எடுத்து போடலாம், உங்களை மாதிரி எல்லாரும் எடுத்து போடலாம், முடி எடுத்து போடலாம், அழகாக இங்கே வந்து எடுத்து போடலாம். சரி எடுத்து போடலாம், சரி கண்ணில் அடிச்சிச்சு, சரி ஓகே நல்லா இருந்து போகிறாங்க. ஸ்கின் ட்ரீட்மெண்ட் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன், பட் இங்கே இந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ இங்கே வந்ததுனால நீங்க வெளியே வா.